வணக்கம். என் பேர் ஜெய் சாயதலி ஃபாத்திமா. 10th Standard சி செக்ஷன். எங்கள் ஸ்கூலோட பேர் வந்துட்டு முத்துலட்சுமி அம்மாள் ரெங்கசாமி ரெட்டியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, கன்னிவாடி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இந்த நான் பேச போகிறதுடைய தலைப்பு வந்துட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும். பொதுவாகவே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறப்போ அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்துட்டு ஒரு எல்லையே இருக்காது, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு. ஆனால் நாளாக நாளாக அவங்க சிலர்கிட்ட சொல்லி வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம எப்படி இந்த குழந்தைய வளர்க்குறது, பெருசாகிறதுக்கு பெருசான பின்னாடி இது எப்படி இருக்குமோ, நமக்கு நல்ல பேர் வாங்கி தருமா கெட்ட பேர் வாங்கி தருமானு அவங்க நினைப்பாங்க. சில டைம் குழந்தைகள்கிட்டே சொல்லுவாங்க இப்படி நீ நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அக்கால பெற்றோர்கள்லாம் அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு குழந்தைகளுடைய நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. குழந்தைகளோட நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டில் வந்து சொல்கிறவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. குழந்தைங்க பேசுகிறத காது கொடுத்து கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல வந்தால் எனக்கு வேலை இருக்குது நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவாங்களா? ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லணும்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகணும். ஆனால் பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளியில் போவிட மாட்டாங்க. வெளியில் போனால் என்னாகும்? வெளியில் போனால் அவங்க வந்துட்டு தப்பான இதுக்கு ஆளாயிடுவாங்க, கெட்டது ஏதாவது கெட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு பெற்றோர்கள் வெளியிலே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. சில பேர் மொபைல் கேம்ஸ்லாம் கொடுத்து அப்படியே அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுக்குவாங்க அதுக்கே. ஆனால் அவங்க பிற்காலத்தில் ஹாஸ்பிட்டலோட வாசலில் தான் நிற்பாங்க. ஏன்னு கேட்டால், என் குழந்தை கண் வலிக்குது காது வலிக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அவங்களுடைய பெற்றோர்கள் தான். ஏன் அவங்க வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, சுதந்திரத்தை வந்துட்டு கொடுக்கல. அவங்க தன்னுடைய குழந்தைகளை குழந்தைகளாகவே மதிக்காமல் யாரோ ஒருத்தவங்க மாதிரி மதிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கும்? ஏன்னா இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும். நீ என் புள்ள தான், நீ எனக்கு அடங்கி போகணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க. இதில் பிள்ளைங்க எங்கேருந்து சொல்லுவாங்க? அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா பழகிற ஒருத்தவங்க கூட உண்மையாக இருப்பாங்க. அந்த உண்மையாக இருக்கிறவங்க இப்போ இருக்க சூழலுக்கு தாய் தகப்பனும் தன்னுடைய குழந்தையும் தான். அவங்க மற்றவங்க முன்னாடி நீ வந்துட்டு கம்மியாக மார்க் வாங்கிட்ட அவனை பாரு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி வந்துடும். அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் தான் நீங்கள் வளர்க்கணும். அவங்க அழுதா அவங்கள முழுசாக நீங்கள் அழுக விடுங்க. ஏதுக்கு அழுகிற? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காதுன்னு அவங்கள அடிக்காதீங்க. அவங்களுடைய அழுகைக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுக்கணும். பிள்ளைய பெற்றுட்டோமே அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கண்டிஷன் போடக்கூடாது. அவங்களும் சொல்கிறத நீங்களும் கேட்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கும் தோண்டலாம். நீங்களும் அவங்கள உட்கார வச்சு பேசுங்க. இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, உனக்குள்ளே ஏதாவது பாரம் இருக்கான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க உங்கள்ட்ட அப்போ தான் மனசை விட்டு பேசுவாங்க. அவங்கள வந்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அது மாதிரி தான் அவங்க உங்களை கடைசியில் பார்த்துக்குவாங்க. ஸோ பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட நெருங்கிய நண்பராகவே இருக்க நெருங்க பழகுங்க. அவங்க வந்துட்டு ஒரு மார்க் வாங்கினாலோ யாரை பற்றியோ திட்டினாலோ பேசுனாலோ நீங்கள் அதை வந்துட்டு கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ளேயும் நமக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் அவங்களுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். எல்லாமே 100க்கு 100 வாங்கணும்னு போட்டு அடிக்காதீங்க. ஏன்னா 80-90 நிறைய பேர் வாங்கணும் தான். அப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக 100க்கு 100 எடுப்பாங்க. உங்களுடைய பேரும் பெரிய அளவில் வரும், இதுக்கு நாங்கள் கேரண்டி. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களும் கடைசியில் நல்லாவே வருவாங்க. இதோட இதை முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நற்றினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஆல்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.